சேலம் மாவட்டத்தில் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமில் ஒரே நாளில் 2 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், சேலம் மாவட்டத்தில் இதுவரை 48% பேர் முதல் தவணை தடுப்பூசியும் 14% பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசியும் எடுத்துக் கொண்டுள்ளனர். மீதமுள்ள 15,76,540 பேருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக வரும் 12ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ளது. இதில் 2 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் 1,356 மையங்களில் நடைபெறும் இந்த தடுப்பூசி முகாமினை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 160 மருத்துவர்களை கொண்ட குழு தடுப்பூசி முகாம் பணிகளை கண்காணிக்க இருக்கின்றது. 3வது அலை வந்தாலும் அதிக அளவில் பாதிப்புகள் இல்லாத வகையில் சேலம் மாவட்டத்தில் 90% பேருக்கு தடுப்பூசி செலுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு முழுமையாக தடுப்பூசி செலுத்த சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து, தற்போது மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் சேலம் மாநகராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி கட்டுப்பாடுகள் குறித்து அரசின் விதிமுறைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பினரிடம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினர் உரிய முறையில் கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். அப்புறம் நம்ம தேர்தலில் எப்படி ஒரு பூத் ஸ்லிப் கொடுப்போம், அதே மாதிரி ஒரு பூத் ஸ்லிப்பும் உங்களுக்கு கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து தடுப்பூசி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் இந்த இடத்துல போய் போட்டுக்குங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு பூத் ஸ்லிப் ஒவ்வொரு வீட்லேயுமே தடுப்பூசி போடாதவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஒன்று இந்த களப்பணியாளர்கள் வீட்டில் கொடுத்துருவாங்க. இதில் வந்துட்டு தடுப்பூசி மையம், அவங்க பேர், வீட்டை என்னெல்லாம் போட்டு விட்டுறோம். அப்புறம் வந்துட்டு தடுப்பூசி பக்கத்தில் எந்த தடுப்பூசி மையம்னு கொடுத்துட்றோம். அதில் தடுப்பூசி மையம் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்படும் சொல்லிட்டு, தாங்கள் இதுவரை கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளாததால் 12/9/2021 அன்று சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, இதனை பயன்படுத்திக் கொள்ளவும் சொல்லி கையெழுத்து போட்டு அவங்களுக்கு ஒரு தாக்கி இது கொடுத்துறோம். ஸோ அவங்க எவ்வளவு தூரம் இக்னோரண்ட்டாக இருந்தால் கூட நம்ம அரசு வந்து நம்ம முன்னால் போய் அவங்களுக்கு இது வந்து முக்கியமான ஒன்று, நீங்கள் போட்டுக்கணும்னு சொல்கிறத ஒரு எழுத்துப்பூர்வமாகவே கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். நடமாடு வாகனம், நடமாடு வாகனம் நம்ம கிட்ட 120 வாகனங்கள் வந்து பணியில் இருக்கும், 160 வாகனங்கள் பணியில் இருக்கும். யாராவது நடக்க முடியல, போக முடியல, ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற எல்லாத்துக்கும் வீட்டில் போய் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது டோஸ் வந்து டைம் வந்து 80 days வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொல்லி கோரிக்கைகள் இருக்கின்றன. நான் வந்து இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வெளியிடுவோம். சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது, நமக்கு ஒரு மையத்தில் இந்த 12 மணி 7 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் 12 மணி நேரமே ஒரு மையத்துக்கு 140 பேர் தான் சராசரி வரும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் ஒரு சைமல்டேனியஸாக நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் தேர்தலில் வாக்கு அளிக்க எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம். ஒரு ஒரு பூத்தில் 2000 பேர் கூட இருக்கணும். இப்போ பாதி பேர் போட்டாங்க, 18 வயசுக்கு மேலே பாதி பேர் வந்து ரெண்டுலேயும் வாக்கு அளிப்பவர்கள்னு பார்த்தா எலிஜிபிலிட்டி ஏஜ் எலிபிலிட்டி ஒன்று தான். ஆனால் நமக்கு பாதி பேர் போட்டு முடிச்சாச்சு, மீத பேர் தான் இருக்காங்க. இன்னும் 15 லட்சம் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் டீம் வந்து எலெக்ஷனுக்கு போடுற மாதிரி, எப்படி போலிங் ஆபீசர் 1, 2, 3 போடுற மாதிரி, நம்ம கிராம நிர்வாகிகள், பஞ்சாயத்து கிளர்க், அவர் வந்து செக்ரட்டரி, கிராம ஊராட்சி செயலாளர் இருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நியாய விலைக்கடையினுடைய விற்பனையாளர் இருக்காரு.